ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோமி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிக் பாஸில் நடந்த நேற்றுக்கும் இன்றைக்கும் நடந்த சம கான்ட்ரவர்சி டாபிக் பற்றி தான் அலசி ஆராய போகிறோம். இப்போ சுசித்ரா பற்றி பேசுவோம். என்ன வேலைக்கு உள்ள பிக் பாஸ் அனுப்புனாங்களோ அந்த வேலையை திறம்பட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செம்மையாக வச்சு செய்கிறாங்க. எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி இவங்க உங்களுக்கு இந்தந்த பஞ்சாயத்து அப்படின்னு பிரித்து விட்டு மேடம் அனுப்பிச்சு வச்சுறாங்க. ஸோ அவங்க நல்லா ஏற்றி விட்டதுக்கு ஏற்ற மாதிரியே போய் அங்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த சுசித்ரா முகத்தில், அட பரவாயில்லையே, நம்ம கொளுத்தி போட்ட தீயா இப்படி கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊத்துறதுக்கு அப்பப்போ பார்த்துட்டே இருக்காங்க. என்னென்ன கீ கொடுக்கணுமோ அதை தனியாக கூட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு சூப்பராக கொடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் அவங்களுக்கு, அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று நடந்த டாப்பிக்கில் சமையான ஒரு டயலாக் ஒன்று சிக்கியிருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அது ரொம்ப ஃபேமிலியாகவும் போயிட்டுருக்கு. அந்த டயலாக் வேறு ஒன்றும் இல்லை, கம் கிக் அண்ட் கோ மேன் அப்படின்ற டயலாக் தான். ஸோ நேற்று சனம் அந்த வேர்டை ஒரு 100 times மேலே சொல்லியிருப்பாங்க பாலாஜி கிட்ட. என்ன தான் வந்து ஃபைட்டுக்கு முதல் நாள் வந்து என்ன தான் வந்து நார்மலாக பேசிக்கிற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் பேசிக்கிட்டாலும் தன்னோட தன்மானத்தை ரொம்பவே விட்டு கொடுத்து சனம் இறங்கி வந்து பாலாஜி கூட ஒவ்வொரு தடவையும் பேசுறது நல்லாவே இல்லை. ஏன்னா தனியாக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தே ஆகணும். பாலாஜி வந்து எனக்கு ஒன்றை பேசுறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போதும், அதுக்காக வேண்டி ரொம்ப ஒருத்தவங்க வந்து இறங்கி வந்து நான் ரொம்ப நல்லவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பேசி பேசி அதை வந்து ரொம்ப வேற மாதிரி டாப்பிக்காக கொண்டு போகிறது நல்லாவே இல்லை. முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கடைசியாக பேசி முடிக்கும் போது ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு நீ என்கிட்ட பேசாத, நான் உன்ட்ட பேச மாட்டேன், இனிமேல் நான் வந்து உன்ட்ட எந்த விஷயத்துலையும் வந்து நான் உன்ட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வரப்போகிறது கிடையாது, நீ உன் கேமை விளையாடு நான் என் கேமை விளையாடுறேன் அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனல் டச்சாக சனம் வந்துட்டு பாலாஜியை கிக் பண்ணியிருக்க கூடாது என்ன கேட்க போனால். அதே மாதிரி பாலாஜி கேட்கும் போதுமே வந்துட்டு தருதலை அப்படின்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அது ரொம்பவே அசிங்கமாக இருந்தது. அது வந்து அந்த இடத்துல தேவையே இல்லாத ஒரு வார்த்தையாகவும் இருந்தது. யாராக இருந்தாலுமே வந்து அளவுக்கு அதிகமாக பேசும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆடாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன சண்டை நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியோ வந்து ரொம்ப அமைதியாக ஒரு ஓரமாக நின்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அதை வந்து கரெக்டாக தான் சொன்னாங்க சுசித்ரா, அடுத்தவங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம், உங்களோட டாபிக் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஃபேஸே காட்டுறீங்க, ஏன் அடுத்தவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சுசித்ரா அதையும் கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சண்டையில் கூட ரியோவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆரியும் சம்யுக்தாவும் போட்ட சண்டை. அதுக்கு முன்னாடியே வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து எல்லாரும் நேம் கொடுக்கும் போதும் சம்யுக்தா வந்துட்டு ஆரியை தான் கொடுத்தாங்க. ஸோ அப்பயே வந்து ஏதோ ப்ராப்ளம் போயிட்டே தான் இருந்திருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியிலையுமே. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்கும்போது ஆரி வந்து கொஞ்சம் தனித்து தெரிகிறாரு. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாரு, மெச்சூர்டான முடிவுகளை எடுக்கிறாரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரி வந்து தனிப்பட்டு தெரிகிறதுனாலேயே நம்ம குரூப்புக்குள்ளே இவர் இல்லையே அப்படின்னு அவர் தனிப்பட்டு ஒதுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லாரோட டார்கெட்டும் மெயின் டார்கெட்டே ஆரி மேலே தான் இருக்குது. ஸோ ஆரி பண்ணுறது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி நம்ம ஒரு சஜஷன் கொடுப்போம் அப்படின்னு வரும்போது இவர் யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுறது, இப்படி தான் எல்லாருமே கொண்டு போகிறாங்களே தவிர சரி ஓகே இவர் சொல்கிறது வந்துட்டு ஏதோ அந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத யோசிக்கவே மாட்டுறாங்க, முக்கியமாக அவரை பேச விடவே மாட்டுறாங்க. ஆனால் நேற்று வந்து அனிதா கிட்ட சுசித்ரா பேசும்போது இந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட், அதனால தான் உங்களை வெளியில் போக வைக்கிறதுக்காக நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டியிருந்திருக்கலாம். ஏன்னா அது மட்டுமே போதுமாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறத வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்களுக்கு வந்து புரியுது நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது அது நமக்கே வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டின்ற மாதிரி, சும்மா இருந்த சுரேஷரை நோண்டி விட்ட மாதிரி நம்ம சுசித்ரா சொன்ன டயலாக் வந்துட்டு இப்போலாம் நீங்கள் ஏன் பழைய மாதிரி இருக்கிறது இல்லை, நீங்கள் பழைய மாதிரி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதை அப்படியே வந்துட்டு சுரேஷ் சார் வந்துட்டு நம்ம சுசித்ரா மேலே அப்ளை பண்ணிட்டாரு. ஆனால் சுசித்ராவுக்கு உள்ளே வரும்போதே சுரேஷ் சார் மேலே ஏதோ ஒரு காண்டு இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் எவிக்ஷன்லேயுமே அவர் நேமை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து அவரை பற்றின நிறைய விஷயங்களில் வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. சுசித்ரா உள்ளே வந்ததில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை மாற்றியிருக்காங்க, நிறைய பேரோட மென்டாலிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு, அவங்களுடைய ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரே நாளில் அன்னைக்கு எபிசோட்குள்ளேயே. ஸோ அதுலேயே சிறப்பான தரமான சம்பவம் எனக்குப்பட்டது வந்து பாலாஜிக்கும் அர்ச்சனாக்கும் உள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அம்மா மகன், அது என்ன அம்மா மகன், எப்படி அம்மா மகன் ஆக முடியும், அது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்டு. பட் அதை வந்து சூப்பராக உள்ள வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சாங்க. இப்போ வந்து பாலாஜிக்கும் சரி அர்ச்சனாக்கும் சரி ஐயோ நம்ம பண்ண ட்ராமா தெரிஞ்சிச்சேன்ற மாதிரி அர்ச்சனா ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும், பாலாஜி வந்து ஓ இப்படி கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி பாலாஜி ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் நேற்று எவிக்ஷனில் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சு. பாவம் நிஷா, நிஷா வந்து என்ன பேசுறதுன்னு பட்டிமன்றத்தில் நல்லா பேசுகிறாங்க, பட் இங்கே வந்துட்டு என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறாங்க, இங்கே குரூப்பிசமே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்கும் போது ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக தான் வந்துச்சு.
ஆஜித்துக்கும் சனம்க்கும் நேற்று கொஞ்சம் முட்டிக்குச்சு. ஆஜித் வந்து சில இடங்களில் பேச வேண்டிய இடங்களில் பேசிடுறாரு, அது பரவாயில்ல, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி தான் நேற்று வந்து எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. பட் அவரோட டார்கெட் ஃபுல்லாக சனம் மேலே இருந்தது, அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் தப்பாப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் கத்திட்டு இருக்க இடத்துல, ஆனால் அதை அவர் ரியலைஸ் பண்ணார், ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்டார், அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் எல்லாரும் கத்தும் போது சனமை மட்டும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி கத்துனதும் வாய்ஸ் ரைஸ் பண்ணதும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்தது. பட் தேவைப்படுற இடங்களில் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும், அதுவும் இங்கே முக்கியம் தான். இல்லைன்னா குட்டி பிள்ளை குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு அடக்கி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சனம்க்கும் அவருக்கு ஏதோ முட்டிக்குமோன்னு பார்த்தா சனம் கடைசியில் ஃபைனலாக கைத்தட்டி அவரை கிளாப் பண்ணி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே முடிச்சு விட்டுட்டாங்க. ரியோ வந்து எவிக்ஷனில் இல்லைன்றத ரியோவாலே நம்ப முடியல. ஏன்னா வந்து ரியோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு இந்த தடவை நம்மளோட நேம் வரும் அப்படின்றத. பட் அவர் இல்லைன்றதை அவராலே நம்ப முடியல, அதை வந்து நல்லாவே வெளிப்படுத்தினார். பட் இந்த பிரச்சனைலாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஆளாளுக்கு பிரச்சனையில் முட்டிகிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து என்னென்னா ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க விவாதிக்கணும், அதுவும் வந்துட்டு யார் தலைமையில், நம்ம சுசித்ரா தலைமையில். அவங்க வந்து சும்மாவே சொல்ல வேண்டாம், இதில் வந்து அவங்க ஜட்ஜாக இருந்தும் இவங்க வந்து வாதாடியும் ஆஹா நல்ல கலை கட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்காக வேண்டி சனமுக்கு அகெயின்ஸ்டாக பாலாஜி சப்போர்ட்டர்ஸாக சிலர் பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக அர்ச்சனா, சிவானி, ஆஜித் அவங்களாம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரொமோ பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சனமுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது பாலாஜி எந்திரிச்சு வந்து பேசுகிறாரு. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் அகெயின்ஸ்டாக வந்துட்டு அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோன்ற விஷயம் தான். ஸோ அதை அவங்க கேட்குறாங்க. அதை அப்படி கேட்கும் போது அதுக்கு பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கேம், நான் கேமை தான் விளையாடுறேன், எனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணுமோ தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதுலேருந்தே தெரியுது சுச்சி சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது அர்ச்சனாட்டிருந்து இவங்களோட பாண்டை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சது கண்டிப்பாக நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவர் பேசும் போதே தெரியுது, அதாவது வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு நான் பண்ணுவேன், என்ன உங்களோட குரூப்பில் சேர்க்காதீங்க, இந்த குரூப் விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு ரொம்ப கெத்தாக நடந்து போயிட்டுருக்காரு. ஜட்மெண்ட்லையுமே அவர் எதிர்பார்த்த மாதிரியே சனம் தான் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ ரியோ வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசிகிட்டு இருக்காரு. இது எப்படி வந்துட்டு யாருமே பேச விடாமல் சனம் பேசுகிறத நீங்கள் கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் சுரேஷ் வந்துட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாரு. மொத்தத்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணுறேன்ற குரூப் வந்துட்டு பயங்கரமாக அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து அவங்க நிற்கிறதுலையும் தெரியுது. பாலாஜி வந்து பயங்கரமாக வந்துட்டு சனமை காப்பாற்றிட்டேன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அதுலேயும் தெரியுது. பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் எடிட்டரோட ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம வேறு லெவல்னு சொல்லணும். ஏன்னா யாரை எந்த நேரத்தில் கெட்டவங்களா காட்டணுமோ, அதே ஆளை எப்படி நல்லவங்களா காட்டணுமோ, எப்படி சென்டிமெண்டலாக அதை கொண்டு போய் முடிக்கணுமோ, அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் தான் ரொம்ப பயங்கரமான ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அவங்க பெர்ஃபார்ம் பண்றத விட இவருடைய ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இன்னைக்குள்ள மூணு ப்ரோமோவும் பார்க்கும் போதே நம்ம ஜட்மெண்ட் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். சுசித்ரா வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா வந்து இன்னைக்கு பார்க்கும் போதே ரியோ வந்து பயங்கரமாக வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, அர்ச்சனா வந்து ஏண்டா பாலாஜிக்கு போய் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒன்று மட்டும் தெரியுது, எல்லாமே வந்துட்டு சுசித்ரா இனிமே மாறப்போது, எல்லோட ஒரிஜினல் ஃபேஸும் வெளியில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துலேருந்து வெளியில் நிற்கிற சுசித்ரா, ஆரி, பாலாஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இனிமேல் குரூப் பீஸை தான் உடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டமி கிச்சன் அண்ட் பாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.